வேட்பாளர் மற்றும் கட்சியின் சின்னம் வாக்காளர் மனதில் இடம்பெற வேண்டுமா உங்கள் கட்சி விளம்பரத்தை வேட்பாளர் அறிமுகத்தை எளிதாக்குகிறோம் உங்கள் கட்சியின் சின்னத்தை வாக்காளர் வீட்டில் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் மொபைல் சார்ஜர் ஸ்டாண்டில் பிரிண்ட் செய்து தருகிறோம் தொடர்பிற்கு இந்த புறம் சசிகலா டிடிவி விதநகரன் ஒருபோதும் சேர்த்துக் கொள்ள முடியாது அப்படின்னு இபிஎஸ் தரப்பினர் சொல்லிட்டே இருக்காங்க அப்படிதான் இருக்கு சேர்ந்தால்தான் திமுக தோற்கடிக்க முடியும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க சரி தலைவர்கள்ல ஒரு முக்கிய தலைவர்கள் அந்த பிரிவு இப்ப வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை இப்படி என்னன்னு போறாங்க திமுக ஆட்சிக்கு வரட்டும் யாரு நினைக்கையாங்க சேரக்கூடாதுன்னு சொல்றவங்க நினைப்பதாகத்தானே போய் சேருன்னு செய்ய இல்ல திமுகவின் பி டீம்தான் சசிகலா தினகரன்னு பேசுறதாக அமைச்சர் எது பி டீம் எது ஏ டீம் என்பதை இதுல இருந்து அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட சிவி சண்முகம் சொல்றாரு டிடிவி ஜனங்கரணம் விஷயத்தில எச்சரிக்கையா இருக்க விகே சசிகலா நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருக்கணும் சொல்றாரு திவாகரனுக்கும் டிடி ஜனங்கரணத்துக்கும் வேறுபாடு என்பது தெரியும் திவாகரனுடைய மகன் என்ன ஜெய் ஆனந்த் போய் இபிஎஸ்ஸை சந்திச்சார் பேசினார் என்பது தெரியும் அதிமுக தலைவர்கள் தினகரன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சசிகலாவுக்கே சொல்றாங்களே அப்படியானால் அதிமுகவினுடைய தலைவர்களை பொறுத்தவரை எங்களுக்கு முரண்பாடோ நெருடலோ இணைந்து செல்ல மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாடோ வி கே சசிகலா கூட கிடையாதுன்னு சொல்றாங்க நூறு நாள் வேலைக்கு வந்தாங்க ஒன்பதாம் தேதி நூறு நாள் வேலைக்கு வரக்கூடிய சாதாரணமாக திருபெரும்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தலித் பெண்கள் அவங்க சொல்றாங்களா நாலு வருஷமாக அந்த அம்மா ஜெயிலில் கஷ்டப்பட்டுச்சு வந்திருக்கு அதனால நாமெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க சார்பற்றவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலாவின் அமைதியும் மௌனமும் நம்மளால் சட்ட ரீதியாக மட்டும்தான் போராட முடியும்னு இப்போ அமைதியாக இருக்கிறதா இப்போ ஒரு சிலருடைய பார்வை இருக்கு இது எப்படி ஏதோ ராகுல் காந்தி தோற்று போன அமைதி மாதிரி பார்க்கக்கூடாது செயலின் மூலம் ஒருவர் சொல்கிறார் அது சிறந்ததாக வாயால் வாயை வாடகைக்கு விடுற மாதிரி தமிழ்நாடுங்க பேசிக்கிட்டு தான் என்ன பட்டிமன்றத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு கண்ணைக்கு தான் கற்பித்து சிறந்தவருன்னு பேசிட்டு அடுத்த தெருவில் போய் அடுத்த பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு மாதிரி தான் கற்பி சிறந்தவன் பேசக்கூடிய வாயை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சரி அரசியலும் அதுவே எதிரொலிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலானும் நேயர்களுக்கு வணக்கம் கொடிபறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு டி எஸ் எஸ் மணி சார் வணக்கம் சசிகலாவின் வருகை குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் ஒரு பிரமாண ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்து சென்னை வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மணி நேர பயணத்தில் அவங்க வந்து சென்னை வந்து அடைந்திருக்காங்க ரெண்டு மூன்று நாட்களாக ஒரு அமைதி தான் இருந்துட்டு இருக்குது சசிகலா வருவாங்க அம்மையார் ஜெயலலிதா நினைவு மண்டபம் அவருடைய சமாதி இருக்கிற இடத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க அதே போல் அதிமுக அலுவலகம் போவாங்கன்னு சொன்னாங்க சென்னைக்குள் வந்தது வந்து மூன்று மணிலிருந்து ஆறரை மணி ஆயிடுச்சு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு எம்ஜிஆர் நினைவு இல்லத்துக்கு மட்டும் போய் மரியா மாலை அணிவித்துட்டு வந்துட்டாங்க ஆனால் ஜெயலலிதா நினைவிடத்துக்கும் போல அதிமுக அலுவலகம் போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது அங்கெல்லாம் போகாமல் அவங்க வந்திருக்காங்க ரொம்ப அமைதியே நிலவுது சார் எப்படி பார்க்குறீங்க ஆனால் இந்த புறம் சசிகலா டிடிவி தினகரனை ஒருபோதும் சேர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு ஈபிஎஸ் தரப்பினர் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படியா அப்படி தானே இருக்கு நான் படித்த ஊடகங்கள்லேயோ கேட்ட ஊடகங்கள்லையோ அப்படி இல்லை சரி அது புதுச்செய்தியாக இருக்கு உங்கள்கிட்ட இருந்து அப்படியான்னு கேட்டுக்கிடும் மக்கள் அதிமுக தொண்டர்கள் ஈபிஎஸ் அவர்கள் பிரச்சார கூட்டங்களில் பேசும்போது ஒருபோதும் யாரையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார் இல்ல பேசுறாருல்ல தினகரனை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாருல்ல ஆமா டிடிவி தினகரனே விமர்சனம் பண்ணி என்னென்ன காரணங்கள்னு சொல்கிறாரு ஆமாம் இவருக்கும் அவருக்கும் அந்த வேறுபாடுகள் முரண்பாடுகளை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்கிறார் நடந்த தரவுகளை அது சொல்லத்தானே செய்யணும் வந்து சேர்ந்துக்க இருக்க போகிறீங்களோ வேறுபாடுகளை சொல்லித்தானே ஆகணும் அதான் சொல்கிறார் தினகரனை மட்டும் தான் சொல்றாரு சசிகலாவை பேசலன்றீங்க இல்லையே அப்படி நான் பார்க்கவே இல்லையே அமைச்சர் பெருமக்கள் சசிகலாவை பேசறத உங்களால பார்க்க முடியா இல்லீங்களா சி வி சண்முகம் கூட சொன்னதா இன்று என்ன வந்திருக்குன்னு சொன்னால் தினகரன்ட்ட நீங்க எச்சரிக்கையாருங்க அப்படின்ட்டு அவர் வந்து வி கே வி கே சசிகலாவுக்கு ஆலோசனை சொன்னதா தான் வந்திருக்கு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றத நீங்க பார்க்கலையா எங்களுடைய பொது எதிரி யாருன்னா திமுக அப்படின்னா எங்களுக்கு இப்போ இருக்கிற எதிரியே தினகரனும் சசிகலாவும் சொல்றாரு அது எப்படி பார்க்குறது அதுதான் முனுசாமி கருத்து தனிப்பட்ட கருத்து அவருடைய கருத்துன்னு சொல்றேன் ஜெயக்குமார் கருத்து தனிப்பட்ட அவருடைய கருத்தாக இருக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்ல சசிகலா சசிகலா வந்து இப்போ அதிமுகவோட நெருங்கிட்டாங்கன்றீங்களா எப்படி இல்லை இல்லை அதாவது நீங்கள் ஜெயக்குமாரை கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லோருமே வரலாற்றை பற்றியும் நடந்ததை எல்லாம் டிடிவியை பற்றி சொல்கிறாரு இபிஎஸ்ஸு அதேமாரி ஜெயக்குமாரை பற்றியும்னா ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து முறையாக வந்துக்கிட்டு இருந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து அதிலிருந்து வந்து அவர் ஏற்கப்படாத கட்டத்திலெல்லாம் முட்டு கொடுத்து மீண்டும் மீண்டும் அவரை கொண்டு வந்தது வந்து வி கே சசிகல தான்னு நாடறியுமே யார் ஜெயக்குமாரை இல்லை அமைச்சர் ஜெயக்குமார் சசிகலா நாடு அறியும் அவர் வந்து இல்ல நீங்க சொல்ற மாதிரி அமைச்சர் ஜெயக்குமார் சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அமைச்சர் பதவிக்கு வந்தவர் எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் இது வரைக்கும் அரசாங்கத்தில் அப்படி இல்ல இடையில வந்து ஒரு நெருடல் வந்த பிற்பாடும் கூட மீண்டும் சரி என்பதாக நீங்க சொல்றதாவே இருக்கட்டும் மக்களும் அது அதிமுகவினர் அறிவார்கள் அப்படிதான் நான் கேட்கக்கூடியது இதுவரையில இந்த ரெண்டு மூன்று வருடங்களாகவே அதிமுக அரசின் குரலாக யார் ஒழிக்கிறார் செய்தி தொடர்பாளராக யார் சென்னை தானே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டார் மற்றவர்கள் எதையாவது சொல்லி பிரச்சனையாயிரக்கூடாதுன்ட்டு சரி அதனால அவர் வந்து அந்த பொறுப்பை வந்து சிறப்பா இருக்கிறாரு அதாவது சசிகலாவை ஈபிஎஸ் எதிர்க்கல வேற யாரும் நீங்க அப்படியா எதிர்க்கிறாங்க எதிர்க்கல என்று அதை வந்து பிரிச்சு பார்க்க முடியுமா எனக்கு தெரியல அப்படி கண்டுபிடிக்கவும் முடியல கண்டுபிடிக்க உங்களுக்கு முடியுது எனக்கு முடியல இல்ல சார் ரெண்டு மூன்று வருடமா அமைச்சர் ஜெயக்குமார் தான் அதிமுக அரசின் குரலாவே ஒழிக்கிறாரு அவர்தான் பேசுறாரு சரி ஓமலூர்ல பேட்டி கொடுக்கிற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கட்சியினுடைய நீங்க சொல்ற ரெண்டு மூன்று ஆண்டா உள்ள குரல் நீங்க அரசின் குரலை பற்றி சொன்னீங்க சரி கட்சியின் குரல் என்பது வந்து ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியின் குரலாகவும் அவர் தான் பேசுறாரு அது வெளியில் இன்னைக்கு இல்லை சார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்றாரு ஏற்கனவே அது குறித்தெல்லாம் சசிகலா தினகரன் குறித்தெல்லாம் எங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லிட்டாருன்னு ஓமலூர்ல பேசுறாரு இரண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறாரு ஸோ அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றது யூபிஎஸ் வாய்ஸா தான் நம்ம எடுத்துக்க முடியும் தாராளமா பேசட்டும் அப்புறம் நாடு வேறு என்ன கேட்பாங்கன்னு சொன்னா யூபிஎஸ்இனுடைய தாயார் இறந்ததற்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் போய் பார்த்தார் என்ற அளவுக்கு ஸ்டாலின் கூட இவர் பேசிகிட்டு இருந்தார் என்பது நம்ம அதிகாரபூர்வமாக ஒரு நல்ல நாகரிகம் நினைக்கலாம் ஆனால் வந்து சசிகலாவினுடைய தம்பி மகனும் கூட ஜெய் ஆனந்தனும் போய் பார்த்தாரு அவர் கூடயும் இவர் பேசிகிட்டு இருந்தார் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறீங்க சரி இப்படியெல்லாம் வந்து நிறைய ஒன்றுக்கொன்று பார்ப்பாங்கங்க பேசுவாங்கங்க ஏன்னா ஏற்கனவே தானேங்க இருந்தோம் நாங்கள்லாம் வந்து சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு இபிஎஸ்சுக்கு நெருக்கமான எஸ்பி வேலுமணி சொல்வார் இல்லைங்க எஸ்பி வேலுமணி சொன்னது என்னது தெரியுமா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் உள்ள முரண்பாட்டை வந்து தீர்ப்பதற்காக சொன்னாங்க ஒன்றுதான் ஓஹோ அஇஅதிமுகக்குள்ளே இவ்வளோ முரண்பாடு இருக்காங்க மாதிரி நாட்டில் நினச்சிருவேன் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லலாம் சரி அது வந்து அல்ல பிரச்சனை சொல்வது வந்து சொல்லித்தானே ஆகணும் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு அதிகார குழு இன்னொரு அதிகார குழு ஒன்றா இருக்கீங்க பிரியறீங்க மறுபடியும் வந்து சேர போறோமா பிரிய போகிறோமா என்ற சர்ச்சை வருது அப்போ பேசி பேசியாகணும் சரி எதிரெதிராக ரெண்டு பேரும் இப்போ பேசிக்கிறாங்க ஆனால் பரஸ்பரமாக கடைசியில் ஃபைனலாக எல்லாம் ஒன்று தான் சேர போகிறாங்கன்றீங்களா இப்படி இல்லைங்க நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இதுவரை டிடிவி தினகரனோ அமமுகவோ எதிராக பேசி கொண்டிருந்தவர்கள் வி கே சசிகலா வெளியே வந்ததிலிருந்து எதிராக பேசவில்லை எடப்பாடியையோ ஓபிஎஸ்ஸையோ அதிமுகவையோ தாக்கி பேசவில்லை என்பதை நீங்கள் பார்க்கணும் சரி புரியுதுங்களா சரி அப்போ ஆனால் அவங்க தாக்கி பேசுகிறாங்களே டிடிவி தினகரன் அப்போ அதைத்தான் நாம் ஏற்கனவே சொன்னோம் சேரணும் சேர்ந்து ஒன்றாக இருக்கணும் என்று தொண்டர்கள் விரும்புகிறான்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னோம் அப்போ எல்லோருக்கும் தெரியாது சேர்ந்து ஒன்றா இருக்கணும் என்ற குரலை வந்து வி கே சசிகலாவும் டிடிவி தினகரம் எழுப்புவதும் உங்களுக்கு தெரியும் அப்போ சேர முடியாது என்று யாராவது சொல்வார்கள்னா அப்ப தொண்டர்கள் குரலை யார் எதிரொலிக்கிறார்கள் யார் எதிரொலிக்கவில்லை என்பது உங்களுடைய கருத்துக்கு விட வேண்டியதா சரி தொண்டர்கள் எல்லாமே முடிவு நடந்திருக்கு இதுவரை இல்லை அதாவது முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டாரு அப்படிதான் தெரியுது தோற்றம் ஒரு கட்சிக்கு வந்து புதிய சட்ட கொண்டு வந்து பொதுச்செயலாளர் என்று ஒரு போஸ்ட் கிடையாது இனிமேல் மாறாக வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் உண்டு என்று ஈபிஎஸும் ஓபிஎஸும் கூட்டிய பொதுக்குழுவில் ஏன்னா அது அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கேன் ஏன்னா உயர் நீதிமன்றத்தில் நிற்கிது நாளைக்கு நீதியரசர் நம்மளை கேட்டக்கூடாது பாருங்க சரி இதுதான் பொதுக்குழு நம்ம சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க நம்ம யாரு அவங்க ஜட்மெண்ட் இன்னும் கொடுக்கல நிலுவையில் வச்சிருக்காங்க அதனால இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டிய பொதுக்குழு இருக்க அந்த பொதுக்குழு பொதுச்செயலாளரால் தான் கூட்டப்பட வேண்டும் ஒரு பொதுக்குழு என்பது பொதுச்செய கூட கூட்டப்பட்டதா இல்லையே என்று வி கே சசிகலா வழக்கில் போட்டிருக்கும் போது நாம் என்ன இதுதான் பொதுக்குழுன்னு சொல்ல முடியாது இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டிய பொதுக்குழு அதுக்கு அதுக்கு பொருள் அதுதான் மேசைக்கு பேர் மேசை தான் நாற்காலிக்கு பேர் நாற்காலி தான் இல்லையா அது மாதிரி அந்த பொதுக்குழுவில் என்ன பொதுச்செயலாளர் கட்சியினுடைய கடைசி உறுப்பி உறுப்பினர்களால் அனைத்து உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு எம்ஜிஆர் பைலாவில் எழுதிய அடிப்படையான அந்த விதி மாற்றப்பட முடியாத விதி என்று அதிலேயே எழுதப்பட்டிருந்தும் அதை மாற்றி இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டிய பொதுக்குழுவில் மாற்றி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒன்று கொண்டு வந்தாச்சுல சரி அப்போ ஒருங்கிணைப்பாளர் பெருசா இணை ஒருங்கிணைப்பாளர் பெருசா ஒருங்கிணைப்பாளர் என்பதெல்லாம் பார்க்கலாம் அப்போ அந்த ஒருங்கிணைப்பாளர் நீங்க சொன்ன மாதிரியெல்லாம் சொன்னாரா என்ன இல்லையே ஓ ஒருங்கிணைப்பாளர் வாய்சிப்பு முக்கியம் ஓபிஎஸ் உடைய வாய்சிப்பு முக்கியன்றீங்க இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து தொண்டர்களுடைய உணர்வுகளை ஒட்டித்தான் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது தான் பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் தான் அடிப்படை என்று எம்ஜிஆர் எழுதிய அடிப்படை சட்டம் என்பதாகத்தான் நான் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அன்றைய பயிலாவை அப்படிப்பட்ட என்ன கழக பொதுச்செயலாளர் இனிமேல் கிடையாது என்று சொல்வது பொருத்தமானதா அல்லது தொண்டர்கள் எல்லோரும் சேரனா சேர்ந்தால்தான் திமுகவை வந்து தோற்கடிக்க முடியும் என்று சொல்வதை என்ன எதிரொலிப்பது யாரு சரி என்பதாக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட பைலா வந்து ஓ பி எஸ் சிபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் நியமிக்கும் போது இத்தனை ஆண்டு காலம் இந்த மூன்று நான்கு ஆண்டு காலம் அதையெல்லாம் எல்லாம் ஏத்துக்கிட்டு பணியாற்றி பணியாற்றியிருக்கார்கள் தொண்டர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து நீங்க வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கல்ல இருக்காங்க எடுத்துட்டாங்க இல்லையா அதே தொண்டர்கள் அங்கீகரிப்பது வேறு ஏற்றுக்கொள்வது வேறு சரி அதாவது தமிழில் சரி ஆங்கிலத்திலையும் சரி அங்கீகரிப்பதுன்னா வந்து நீங்கள் வந்து முதல்ல ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஒரு மேசை இருக்கு அப்படின்னு அங்கீகரித்துக் கொள்வது அதற்கு பிறகு நான் அந்த மேசை எனக்கு தான் உரியது அல்லது இந்த இடத்துக்கு தான் உரியதுன்னு ஏற்றுக்கொள்வது வெவ்வேறு ஸோ நீங்கள் அக்னாலஜ் பண்ணுவது ரெகக்னைஸ் பண்ணுவது சப்போர்ட் பண்ணுவது என்பதாக கன்வின்ஸ் ஆவது இப்படி பல்வேறு வார்த்தைகள் இருக்கு இல்லையா பல்வேறு பொருள் இருக்கிறதுனால தானே அதனால இருப்பதை இருக்கிற மாதிரி அங்கீகரிப்பது என்பது அங்கே வந்து அவர்கள் அதாவது அவர்கள் எதிர்பார்த்த அல்லது ஏற்கனவே இருந்த செல்வி ஜெயலலிதா என்ற நிரந்தர பூச்சா என்று அறிவிக்கப்பட்டவருடைய இணையான ஒரு தோழியாக அவர் சொன்னது போலவே எனக்கு தாயாகவும் தோழியாகும் என்று சொல்லப்பட்ட ஒருவர் சிறையில் இருக்கிற நேரத்தில் தொண்டன் என்ன செய்வான் வரட்டும் ஒருத்தர் இருக்காங்க என்பதுதான் இயல்பாக நினைப்பான் அந்த தொண்டை நம்ம வந்து வெளியில் இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் பார்க்கத்தான் செய்கிறோம் அந்த மேட்டரை அப்போ அவன் வந்து தன் கருத்துன்னு எதுவும் சொல்லாம என்ன பண்ணுவாங்க என்ன இருப்பதை இருக்கிற மாதிரி அங்கீகரிச்சுட்டு திமுக கொத்து கொத்தா போகாம இருப்பான் சரி அதுதான் ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் இப்போ அவங்க வெளியே உடனே தான் திமுக தோற்கடிக்க முடியும் அப்படின்னு தான் சேர்ந்தால் தான் திமுக தோற்கடிக்க முடியும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க சரி தலைவர்கள் ஒரு முக்கிய தலைவர்கள் அந்த பிரிவு வந்து எதிர்ப்பு தெரிவித்துறாங்க திமுக ஆட்சிக்கு வரட்டும் சேரக்கூடாதுன்னு சொல்கிறவங்க நினைப்பதாகத்தானே போய் சேரும் திமுக ஆட்சிக்கு வரட்டும் கூட நினைக்கிறதா நீங்கள் சொல்லலைங்க சரி அதற்கு பொருள் எப்படி எடுப்பீங்க நீங்கள் வந்து அதனுடைய தர்க்க ரீதியாக சேர்ந்தால் என்ன திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியும்னு தொண்டன் நினைக்கிறான் சேர்ந்தே ஆக வேண்டும் திமுக தான் பொது எதிரி என்று வி கே சசிகலா சொல்றாங்க டிடிவி தமிழகம் சொல்றாரு சேரக்கூடாது அல்லது சேர்க்க விட மாட்டோம் என்று சிலர் சொல்வதாக நீங்க சொல்றீங்க அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க சரி என்ன அப்படி இருக்கும் பொழுது திமுக வந்தா பரவாயில்ல என்று யாருடைய சொல்லினுடைய தொடர்ச்சி வந்து சேரும் திமுக வந்தால் பரவாயில்லை என்று சேரக்கூடாது ரெண்டு அணியும் என்று நினைப்பவர்களுடைய சொல்பவர்களுடைய புரிஞ்சுக்கிட வேண்டிதான் நீங்க முன்கூட்டி பி டீம் சொல்லி கூடாதுங்கிறதுக்காக இன்னொருத்தர பி டீம் சொல்வதெல்லாம் உண்டு நாட்டுல சரி ஆனால் கனிமொழி சொல்றாங்க ஏன்னா திமுகவுக்கு ஒரு பி டீமும் கிடையாது ஒன்னும் கிடையாது நீங்கள் தான் ஏடிஎம்கே பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி இந்த பி டிம் ஏடிஎம் வில்லங்க வில்லங்கமே இருக்க இது வந்து எதிராளியை தாக்குவதற்காக பேசக்கூடிய வார்த்தைகளை தவிர இதற்கு எவ்வளவு பொருள் உண்டு என்று மக்களுக்கு தெரியும் விஷயமே அதனால இப்பொழுது என்று பார்ப்பது வேறு என்ன சொல்கிறார்கள் சொன்னார்கள் என்று பார்ப்பது வேறு இல்ல நான் அடுத்து என்ன நடக்க போதுன்றதுதான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய கேள்வியா இருக்குது ஆனா அது சொல்லுவதில் இருந்தே வருது சரி என்னன்னா சி வி சண்முகம் சொல்றாரு தெளிவா நேத்து டிடிவி தினகரன் விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க வி கே சசிகலா நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாருங்கன்னு சொல்கிறார் சரி அப்போது திவாகரனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் வேறுபாடு என்பது தெரியும் திவாகரனுடைய மகன் என்ன ஜெய் ஆனந்த் போய் இபிஎஸ் சந்திச்சார் பேசினார் என்பது தெரியும் ஆறுதல் சொன்னார் ஆறுதலுடைய பேசினார் என்பது மட்டுமல்ல அவர்களுக்குள்ளே உள்ள உறவு தொடர்கிறது என்பதும் என்ன அந்த பரிமாற்றங்களும் ஒரு தெரிந்தவர்களுக்கு தெரியும் என்பது வேறு விஷயம் சரி ஆனாலும் கூட என்ன அப்படிப்பட்ட நேரடியான உறவு அந்த குடும்பத்தில் டிடிவி அல்லாமல் மற்றவர்களுடன் அவிகே சசிகலாவுக்கு நெருக்கமானவர்களுடன் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் என்ன தெரிந்த நாடறிந்த செய்தி கவனமாக நம்ம சௌகரியமாக மறந்து விடக்கூடாது ஜெய்யானந்தும் திவாகரனும் இபிஎஸோடு உறவாக இருக்காங்க அவங்களோட நெருக்கமாக இருக்காங்கன்னே வச்சுக்கலாம் சசிகலாவோடு பயணித்து வந்தவர்கள் யாரு ஜெய்யானந்த் இருந்தாலும் சரி திவாகரன் இல்லையே தினகரன் தான் இருந்தார் தினகரன் இன்னமும் சசிகலா கூட தானே இருக்கார் ஆகுதுங்க நீங்கள் இந்த நான்கு ஆண்டுகளை பற்றி பேசுகிறீங்க ஆண்டு மட்டுமே வரலாறு இல்லை இல்லையா அதற்கு முன்னாலேயும் இருக்க அப்போ திவாகரன் தானே செல்வி ஜெயலலிதா இருக்கும்பொழுதுலேருந்து செல்வி ஜெயலலிதாவும் என்ன அவி சசிகலாவும் சசிகலாவும் பொழுது உடன் வந்து பல நேரம் வந்தவர் அதனால் அந்த ஆராய்ச்சிக்கு மூன்றாவது நபர்களை பற்றி உள்ள ஆராய்ச்சிக்கு நாம போனோம்னா நமக்கு வந்து அது இல்ல நான் ஆராய்ச்சிக்கு உட்படாமல் ஒரு கேள்வியை நான் கேட்கறேன் தினதரனும் வேறு சசிகலா வேறு இப்பவே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அவ்வளவுதான்றீங்களா இப்படி வேறே அல்ல எல்லாருமே வந்து ரூட்ஸ்ன்னு சொல்றானே அந்த வேர் ஆஹ் புரியுதுங்களா சரி அதனால வேர் அல்ல நீங்க என்ன தான் சொன்னோம் வேறு என்றால் வேருமாகும் பார்க்கணும் சரி அப்படி எல்லோருக்குமே ஒரே தான் புரியுதுங்களா அப்போ தினகரன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பணியை செய்திருக்கிறார் சிறப்பாக போன முறை உங்கள்கிட்ட சொல்வது என்ன சொன்னேன் அவர் தான் அமமுகவிடைய முகம் மிக சிறப்பாகவும் சரியாகவும் தமிழ்நாடெங்கும் எழுபது மாவட்ட செயலாளர்களை போட்டு மாவட்ட கழகங்களை கட்டி நிறுத்துவதுனா சாதாரண விஷயம் அல்ல மிகச்சிறந்த அமைப்பாளராக செய்திருக்கிறார் அவர் வெளியிலே முகம் காட்டும் பொழுதும் ஊடகவியலாளர்களை சந்திக்கும் பொழுதும் மக்களை சந்திக்கும் பொழுதும் அவருடைய அணுகுமுறை என்பது மென்மையான அணுகுமுறை என்பது மிக சிறப்பாக வி கே சசிகலாவுக்கே ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இவ்வளவு நல்ல விஷயம் செய்திருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நேரடியாக வர முடியாமல் சிறையில் இருந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணி தினகரன் கொடுக்கப்பட்டதை சிறப்பா செய்திருக்கிறார் என்பதும் வரவேற்பில் கூட சிறப்பாக அவருடைய பங்களிப்பு என்பதை ஆங்கில ஏடுகளை போடும் அளவுக்கு அந்த சிறப்பாக அந்த வரவேற்பையும் கட்டியமைத்திருக்கிறார் அப்ப அந்த பணி அது ஒரு வேலை ஒரு வேலை திட்டம் புரியுதுங்களா வேலை பிரிவுன்னு சொல்றான்ல என்ன டிவிஷன் ஆஃப் லேபர் என்று அது போல ஆனால் என்ன அவர்களே நேரடியாக வந்து விட்டார்கள் எனும்பொழுது அவர்கள் தானே இனி வந்து தீர்மானிக்கிறவங்களா இருப்பாங்க தீர்மானிக்க கூடிய இடத்துல சசிகலா இருக்காங்கன்னா தினகரன் விஷயத்துல எல்லாருமே கோபம் கோப நிலையில தான் இருக்காங்க எதுவும் இல்லைங்க என்ன முழு அமமுகவும் கட்டியமைக்கப்பட்டுள்ளது என்பதும் அதே போல வெளி உலகத்தில் பல்வேறு பொதுமக்களும் தினகரனுடைய அணுகுமுறையை வந்து ரொம்ப பாசிட்டிவா நல்லாவே பார்க்குறாங்க என்பதும் ஒரு உண்மை அதாவது யாரும் மறக்க முடியாது அது நினைக்கலையா அதிமுக தலைவர்கள் ரொம்ப அப்படியானால் அதிமுகவினுடைய தலைவர்களை பொறுத்தவரை எங்களுக்கு முரண்பாடோ நெருடலோ என்ன பகையோ என்ன இணைந்து செல்ல மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாடோ வி கே சசிகலா கூட கிடையாதுன்னு சொல்றாங்க மாறா நாங்கள் வேறுபடுறோம்னு காட்டி கொண்டாகணும் என்பதில் டிடிவியை மட்டும் சொல்றாங்க என்ன சார் எந்த ஜென்மத்திலும் சசிகலாவ போய் முதல்வர் சந்திக்க மாட்டார் நாளைக்கு என்ன மாற்றி சொல்லலாம் ஒன்னா சேர்ந்து இருந்தவங்க தானே அவர்கள் தானே பிரிந்தது தண்ணி அடிச்சு தண்ணி போகுதுன்னு நாளைக்கு சொல்லிடலாம்ல அதனால அப்படியெல்லாம் வந்து அந்த சொல்லாடல்களில் இருந்து நாம் தொடங்க முடியாது சரி நீங்க ஏற்கனவே என்ன எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இல்லைங்க இந்தியாவில் அதிகாரத்தில் இருப்பது வந்து பாரதிய ஜனதா கட்சிங்க அவர்களை பொறுத்த வரங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதற்கு பிறகு பாஜகவும் கூட பயணித்தா மட்டும்தான் ஏன்னா திமுகவுக்கு கொஞ்சம் டஃப்பாவது கொடுக்க முடியும் இல்லைனா திமுக அது மாட்ட வந்து கடை கடை கட என்ன ஏன்னா தடுப்பே இல்லாத ஒரு சாலையில் போன மாதிரி போயிட்டே இருப்பாங்க சரி என்பதாக வருகின்ற தேர்தலினுடைய முடிவை பற்றி சொல்கிறாங்க இல்லையா அவங்களே வந்து எப்படி ஆனாலும் சரி சேர்ந்தார்களோ என அஇஅதிமுகவில் உள்ள இந்த பிளவு சேராவிட்டாலோ திமுக வருவதுன்னே வச்சுக்கிட்டாலும் அவர்களை கட 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 கடன் மாபெரும் வெற்றிக்கு நூற்றி தொண்ணூறு தொகுதி வெற்றி பெற்றோம் அதையும் தாண்டி என்று வந்துவிடக்கூடாது நூற்றி இருபத்தஞ்சி தொகுதி தான் வெற்றி பெற்றோம் தொண்ணூறு தான் திமுக வெற்றி பெற்றது என்பதாக வந்தால் பரவாயில்ல என்று கூட நினைக்கலாம் இல்லையா சரி அப்போது சேரணும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் தங்கள் விருப்பமாக என்ற விஷயமும் ஆனால் அவர்கள் வந்து தங்களுடைய விருப்பத்தை திணித்தார்கள் என்றோ என்ன அனைத்து இந்திய அண்ணா தனோட கழகம் இபிஎஸ் தலைமையில் உள்ளது அப்படியே என்ன பாஜக தலைமை சொன்னது அப்படியே இஞ்சி விடாமல் கேட்டுச்சு என்றோ நாம் வந்து எதிர்கட்சி தரப்பிலிருந்து அறிவாலயத்திலிருந்து பேசினா தான் சொல்ல முடியுமே தவிர நாம் வந்து வெளியே இருந்தால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவரவர்களுக்கு அரசியல் இருக்குது அவரவர்களுக்கு ஆட்சி இருக்குது அவரவர்களுக்குள்ள பொருளாதாரம் இருக்குது அவரவர்களுக்குள்ள அரசாங்கம் இருக்கு சரி நான் கேட்கக்கூடிய கேள்வி அதிமுக அமமுக இணையமா இணையாதான் சார் அதாவது வரலாற்றில் தொண்டர்களுடைய விருப்பமும் சரி திமுகவுக்கு என்ன தோற்கடிக்கும் அளவுக்கு கொண்டு செல்வதோ தோற்கடிப்பதோ திமுகவை வரவிடாமல் செய்வதோ சரி சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற லாஜிக் இருக்குல்ல அந்த தர்க்கம் அந்த விதியை எல்லோருமே ஒப்புக்கொள்வாங்க ஏன்னா நீங்கள் அறிவாலயத்தில் போய் விசாரித்தாலும் பிரிஞ்சே இருந்தாங்கன்னா எங்களுக்கு எளிது என்ற விஷயந்தான் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால் சேர்ந்துருந்தால் டஃப் கொடுப்பாங்க என்பதும் அவங்க புரிகிறாங்க அதையும் தாண்டி வி கே சசிகலாவுக்கு வந்த அந்த வரவேற்பு இருக்குத அந்த வரவேற்பில் சாதாரணமாக தமிழ்நாடு எங்கும் உள்ள அமமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய வாகனங்களில் அவர்கள் கொண்டு வந்து பரிசையாக இங்கே வந்து எழுபத்தைந்து இடங்களில் நாங்கள் வந்து வரவேற்பு கொடுக்க நூறு இடங்களில் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்களே என அவர்கள் மட்டுமா நின்றார்கள் வரவேற்பில் அந்த வட்டாரத்தினுடைய மக்கள் நிற்கவில்லையா என்ன அப்போது இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கினா அவங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மக்கள் பார்ப்பதற்கு வந்து நிற்க நிற்க மாட்டார்களா அதில் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்துக்காரனும் வந்து நிற்க மாட்டானா அதே போல் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பத்தூர் மாவட்டமும் வேலூர் மாவட்டமும் ராணிப்பேட்டை மாவட்டமும் என்ன காஞ்சி மாவட்டமும் திருப்பெரும்புதூரும் ஒவ்வொரு இடத்திலும் நான் திருப்பெரும்புதூரில் விசாரித்தங்க ஏன்னா வந்து நின்றவங்களில் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகமும் வந்து கூட்டத்தில் பார்ப்பதற்கு அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஆனால் அவர்களுக்குள்ள என்னன்னா சசிகலா எதிர்ப்பை வெளிக்காட்டவில்லை அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற தொண்டர்கள் மனதுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சேர்ந்துட்டா நம்ம நல்லா டஃப் கொடுக்கலாம் என்பதாக இன்னமும் சொல்ல போனால் அந்த தொண்டர்களை பொறுத்தவரை தங்கள் கட்சி தங்கள் கட்சி வெல்லணும் தானே வெல்லும் தானே நம்புவாங்க அப்போ சேர்ந்துட்டா என்ன நமக்கு வந்து செல்வி ஜெயலலிதா உடனேயே பயணித்த வைக்கே சசிகலா வந்துட்டாங்க அவங்க வந்து முன்னால் வந்து நமக்கும் கேம்பெயினில் வந்தாங்கன்னு சொன்னால் பரப்புறையில் நம்ம வென்றுடலாம் திமுகவை வரவிடாமல் என்று கூட அவன் வந்து நம்புவது என்பது நீங்கள் வந்து தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல அவனுக்கு அந்த விருப்பம் தானே இருக்கும் யாருக்குமே அது இருக்குது என்பதையும் சொன்னாங்க அதையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க நூறு நாள் வேலைக்கு வந்தாங்க ஒன்பதாம் தேதி நூறு நாள் வேலைக்கு வரக்கூடிய சாதாரணமாக திருவரும்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தலித் பெண்கள் அவங்க சொல்கிறாங்களாம் என்னங்க நாலு வருஷமாக அந்த அம்மா ஜெயிலில் கஷ்டப்பட்டுச்சு வந்திருக்கு அதனால நாமெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு தான் வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்களாம் இவங்கெல்லாம் கட்சி சார்பற்றவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு செய்தியே வருது என்று சொல்லும் பொழுது தலித் பெண்கள் சொல்கிறார்கள் வே வே விவசாய வேலைகளுக்கு செல்பவர்கள் செய்கிறார்கள் யார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை பொங்கல் பரிசாக வாங்கும் பொழுது எடப்பாடியே அண்ணன் மிகச்சிறப்பு ஜெயலலிதா கூட ஐநூறு ரூபாய் தான் கொடுத்தார்கள் இவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு என்று பாராட்டினார்களோ யார் என்ன நடுவரசால் கொடுக்கப்பட்டாலும் ரேஷன் கடையின் மூலம் கொடுக்கப்பட்டதுனால் எடப்பாடிக்கு புகழ் சேர்த்த அந்த அஞ்சு கிலோ அஞ்சு மாதமாக கொடுக்க வேண்டிய கொண்டங்கடலையை வாங்கி மகிழ்ச்சி அடைந்தார்களோ சுண்டல் கொடுத்தாங்க இவ்வளோ சுண்டல் கொடுத்தாங்க என்று மகிழ்ச்சி அடைந்தார்களோ என்ன யார் என்ன அண்ணன்மார் தம்பிமார்களுக்கான எல்லாம் ரத்து செய்யப்பட்டது என்பதற்காக பேர் உவகை பெற்றார்களோ அவர்கள் சேர்ந்து விடக்கூடாது சேர மாட்டோம் என்று சொன்னதாக இபிஎஸ்ஐ கருதி அவருக்கு ஆதரவாக பேசாமல் என அவர்கள் வந்து சிறையில் இருந்து வந்த ஒரு பெண்ணை பெண்ணாக பார்த்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்திய துணை கண்டம் உலகம் எங்குமே வந்து ஆணாதிக்கத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் ஐம்பது விழுக்காடு மக்கள் தொகை என்ற ஒரு உண்மை நிலை இருக்கும் பொழுது பெண்களுக்கு அதனால் பெண்கள் மீது ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கும் என்ற உண்மை இருக்கும் பொழுது செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்த பிறகு அவர் பெண்ணியத்திற்காகவும் பெண்களுக்காகவும் பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் பெண்களுடைய நலனுக்காகவும் பார்த்து பார்த்து பல செய்திகளை செய்த செய்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் எல்லாம் ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட பெண்கள் இவர் பக்கம் அணிதிரண்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய மறைவு என்பது மேட்டுக்குடி பெண்களிலிருந்து இருந்து அடித்தள மக்களுடைய உழைக்கும் பெண்கள் வரை எல்லோராலும் அழுகையின் மூலமாக நிரப்பப்பட்டது என்று சொல்லும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் பார்க்க துவங்கினார்கள் என்று சொன்னால் என நிச்சயமாக இந்த திருவெரும்புதூர் பகுதியில் நூறு நாள் வேலைக்கு சென்ற தலித் பெண்களுடைய உணர்வுகள் தான் எல்லா பக்கமும் பறந்து விரிந்து வரும் என்ற செய்தியும் அவர் அதே போல அப்படி ஒரு பரப்புரைக்கு வந்துவிட்டால் நமதுக்கு ஒன்று சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என மிக சிறந்த வெற்றி கிடைக்குமே என்று அவர்கள் நம்புவதில் அந்த தொண்டர்கள் நம்புவதில் நாம் எப்படி குறை சொல்ல முடியும் இதுதான் ஒன்று சேரவே முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சசிகலாவின் அமைதியும் மௌனமும் நம்மளால் சட்ட ரீதியாக மட்டும்தான் போராட முடியும்னு இப்ப அமைதியா இருக்கிறதா இப்போ ஒரு சிலருடைய பார்வை இருக்கு இது எப்படி பார்க்கறது நம்மளால ஒன்று சேர முடியாது அதனால சட்ட ரீதியா பாத்துக்கலாம் அப்படின்னு சசிகலா அமைதியா இருக்கிறதா சொல்றாங்க அமைதி என்பதை என்பதை வந்து ஏதோ ராகுல் காந்தி தோத்து போன அமைதி மாதிரி பார்க்க கூடாது அமைதி தொகுதி அந்த அமைதி தொகுதியில எந்த ஒரு சாலையோ என்ன தெருவிளக்குகளோ ஒழுங்கா எதுவுமே செய்யாமல் வச்சுட்டாங்க என்று கடுமையா காங்கிரஸ் தலைமை சோனியா உட்பட எல்லோரு மீதியும் விமர்சனம் இருக்கு ஏபில்லேயே அமைதியை பெற்றவர் அதனாலதான் அங்கே வந்து தோல்வியை கண்டாருங்கிறது வேற ஒரு செய்தி சரி இன்னொன்று என்னன்னா அது மாதிரி அல்ல இந்த அமைதி புரியுதுங்களா என்ன பழுதுபட்டு என்ன பள்ளமும் மேடும் கொண்டதாக இல்லை வி கே சசிகலாவின் அமைதி இந்த அமைதி என்பது என்னை இன்னொரு பக்கம் பாருங்கள் அதாவது வெற்றிக்கான முதல் படியாகவும் இருக்கலாம் அல்லவா காய் நகர்த்தலுக்கான நிதான பார்வையாகவும் இருக்கலாம் அல்லவா சரி நான்கு ஆண்டுகள் என்ன சிறையில் இருந்த பொழுது ஏன் தொடர்ந்து நாம் நம்முடைய பயணத்தில் அரசியல் பயணத்தில் இப்படிப்பட்ட இடர் வந்தது நம் மீது ஏன் பழி போடப்பட்டது அக்கா மீதும் பழி போடப்பட்டது இதெல்லாம் பழிந்து தானே அவங்க கருதுறாங்க அப்போ இப்படி தவறாக நம்மை வந்து உள்ளே அளவுக்கு ஆகிவிட்டது என்று சிந்திப்பதற்கு நேரமும் கிடைத்து அதனால் முதிர்ச்சி அதிகம் பெற்று அனுபவங்களையெல்லாம் தொகுத்து எடுத்து வந்திருக்கக்கூடிய ஆழமான அமைதியாகவும் இருக்கலாம் அல்லவா சரி அப்போ எதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆழமான அமைதியாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவங்க அமைதியாக இல்லை என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அமைதியா இல்ல பேசிட்டு இருக்காங்க எல்லாம் அரசியலும் நடந்துட்டு இருக்கு இப்போ சசிகலா பண்ணிட்டு இருக்கிறது இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியே நான் சொல்றேன் சொல்ல தெரியாததே சொல்லலை சரி அவங்க என்ன வந்த உடனே விக்டோரியா மருத்துவமனையில் இருந்து பெங்களூருவில் அந்த தனியார் விடுதிக்கு செல்லும் பொழுது என்ன செல்வி ஜெயலலிதா பயன்படுத்திய காரில் என்ன அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டி கொண்டு அமமுகக்காரர்கள் அதிர்ச்சி அடைய தனது அமமுக கொடியேற்றிய காரில் வரவில்லையே என்ன சித்தி என்று தினகரன் கூட நினைத்தார் சிலர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் வந்தார்களே அந்த செயல் அமைதியாக அல்லது அமைதியை உடைப்பதா சரி புரியுதுங்களா செயலின் மூலம் ஒருவர் சொல்கிறார் அது சிறந்ததா வாயால வாயை வாடகைக்கு விடுற மாதிரி எங்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்களே என்ன பட்டிமன்றத்துல ஒரு பட்டிமன்றத்துல பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு கண்ணகி தான் கர்ப்பீட் சிறந்தவர்னு பேசிட்டு அடுத்த தெருவுல போய் அடுத்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு மாதவிதான் கர்ப்பீட் சிறந்த பேசக்கூடிய வாயை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சரி அரசியலும் அதுவே எதிரொலிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் அதனால்தான் தான் வாழ் வந்து அந்த வாய் வந்து நல்ல வாய் இது நாரவாய் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் என்ன வாயால் சொல்வதல்ல செயலால் செய்வது என்பதாக ஒரு செயலை காட்டினாரே நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பொது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்ன எழுதுகிறீர்கள் இதை வைத்து நாங்கள் மதிப்பீடு செய்வோம் என்று பொதுப்பூத்தி தவறானது செயல் மூலம் செய்கை மூலம் என்ன செய்கிறார் என்பதன் மூலம் மட்டுமே மனிதர்களை தீர்மானியுங்கள் என்று சொல்வதுதான் அறிவியல் பார்க்க செயல் மூலம் செய்து காண்பிக்க போகிறார் சசிகலான்றீங்க இல்ல அப்ப செய்து காமிச்சாரா இல்லையா சரி அதனால தானே அலறி படைத்துக் கொண்டு என்ன புரோட்டோக்கால கூட விட்டுப்பட்டு அமைச்சர்கள் எல்லாம் போய் டிஜிபி அலுவலகத்திற்கு போக வேண்டிய வந்தது அப்பொழுதுதானே நமது கே திரிபாதிக்கே ஓஹோ நம்ம சரி நினைச்சோம் நம்ம திரிபாதி தான் போல் இருக்கு அமைச்சர்கள் எல்லாம் நமக்கு நம்ம நினைச்சோம் அமைச்சர்கள்லாம் நம்மட்டோரோடு நம்ம தான் உயர்ந்தவங்க போல போலுக்கு என்ற ஒரு புதிய புரிதலை கொடுத்தாங்கல்ல நீங்க சொல்லக்கூடிய என்ன அதே குறிப்பிட்ட அமைச்சர்கள் சரி நீ பேசு நீ பேசுன்னு சொல்லி போட்டு அங்கே போன உடனே வந்து ஒரு பட்டிமன்றத்தை நடத்திய அமைச்சர்கள் அது அல்ல விவாதம் அதனால் செயல் என்பதன் மூலம் அங்கே காட்டினாங்களா சரி அடுத்து அதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டக்கூடாது என்று காவல்துறை வந்து தடுத்து நோட்டீஸ் கொடுத்தோடன நீங்கள் இது வந்து சிவில் கேஸு நீங்கள் இதில் கொடுக்கக்கூடாது தப்பு என்று ராஜா செந்தூர் பணியை எழுதி கொடுத்தாலும் அவர்கள் வாகனத்திலிருந்து இறங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரமுகருடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு என்னுடைய வாகனத்தில் அண்ணாதிமுக உறுப்பினர் நான் நான் கொண்டு வந்ததில் ஒரு கெஸ்ட்டு ஒரு விருந்தாளியை கூட்டு வருவதற்கு நீ எப்படியா தடுக்கலாம் காவல்துறையிடம் அந்த என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய பொது பிரமுகர் கேட்டவுடனே வாயடைத்து போய் காவல்துறை நின்றதா இல்லையா அப்போ செயலிலே என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த செயலுடைய தொடர்ச்சியை மீண்டும் நிரூபித்தார்களா இல்லையா சரி அப்பொழுது நீங்கள் அவர் மௌனமாக இருந்தார் மௌனமாக இருந்தார் எப்படி சொல்லுவீங்க அவர் மௌனமாக இல்லை அவர் புயலாக இருந்தார் சரி எதிர்ப்பை எப்படி சமாளிக்க சமாளிக்கப் அடுத்து வாங்க அதை அடுத்து என்ன பண்ணுறாரு வந்த பிறகு இவங்க வந்து ஊடகவியலாளர் போய் கேட்காங்க அன்புக்கு நான் அடிமை தமிழக மக்களுக்கும் நான் அடிமை என்று சொன்னாரா இல்லையா அப்போ அவர் பேசுவே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க இதன் மூலம் இந்த அன்பு செலுத்து என்று எதிர் சேர மாட்டேன் என்று சொல்பவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தலைமை பண்பா இல்லையா அது இது எப்படி பேசாமல் மௌனமா இருந்தாருன்னு சொல்ல முடியும் அவர் மௌனத்தை உடைத்தார் என்றுதான் நீங்க சொல்லணும் மௌனத்தை உடைத்தாரே அவர் செயலின் மூலம் என்ன புயலாக எழுந்தாரே இப்படி தான் நீங்க கேட்கணும் மௌனமாக இருந்தார் கேட்டது என்பது பொருத்தமில்லை யதார்த்தத்துக்கு அதே மாதிரி அடுத்து ஒரு அறிக்கையாக கொடுத்து அதிலே மிக தெளிவாக பொது எதிரியை வீழ்த்துவது என்பதுதான் நமக்கு நோக்கமே தவிர நமக்குள் வந்து உள்ள பிணக்குகள் என்பது அல்ல நாம் வந்து வழி வழியாக எப்படி எனக்கு பின்னும் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி அக்கா சொன்னார்களோ என்ன புரட்சி தலைவி அந்த வழியில் தான் என்று மறு உறுதி செய்து அந்த அறிக்கையையும் படித்து காட்டினாரா இல்லையா அப்பொழுது அவர் எப்படி மௌனமாக இருந்தார் என்று சொல்ல முடியும் மௌனமாக அவர் இல்லவே இல்லை என்பது அவர் சரியான பதிலடியை நீங்க வந்து ஒரு லாவணி பாடியே தமிழ்நாட்டில் பழகி போச்சு இவர் அவரை திட்டணும் பதிலுக்கு அண்ணே அவர் உங்களை திட்டியிருக்காரு பதில் இவருக்கு இவர் அவரை திட்டணும் ஏ திட்டுதுக்கு திட்டுது ஆ திட்டதுக்கு திட்டுது என்பதாகவே நீங்கள் பார்த்ததுனால என்ன சேர்க்க கூடாதுன்னு சொன்னவருக்கு எதிராக இவரும் கூட பதிலுக்கு ஏ உன்ன பற்றி தெரியாதா நீ என்ன ஊர்ந்து வந்தவனா அப்படி இப்படின்னு சொல்லி போட்டோம் நீ அப்பவுமே நின்னது தெரியாதா வந்து வாசலில் நின்னது தெரியாதா என்று முன்னாள் சிலர் பேசியது போல இந்த தரப்பில் இருந்து யாரும் இப்பொழுது பேசவில்லை டிடிவி உட்பட எல்லோரும் மிக அமைதியாக அமைதி காத்து வி சசிகலா சொன்னபடி என்ன நாம் சேர வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் என்பதால் டிடிவி தினகரன் சொன்னாரா இல்லையா அப்பொழுது ஒவ்வொன்றிற்கும் பதில் கொடுக்கப்பட்டது மௌனம் கலைக்கப்பட்டது சரியாக பொருத்தமாக தங்களுடைய கொள்கையும் நிலைப்பாட்டையும் அறிவிக்கும் அளவுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் சொல் மூலமாகவும் சொல்லப்பட்டது அதனால் மௌனமாக இல்லை அதையும் தாண்டி செயல் மூலம் நிரூபிக்கப்பட்டது எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் அணி திரளல் மூலம் மக்களும் நிரூபித்தார்கள் அவர்கள் தொண்டர்களும் நிரூபித்தார்கள் எம்ஜிஆருக்கு பிறகு என்ன இப்படி ஒரு கூட்டத்தை இருபத்தி மூணு மணி நேரம் காத்திருந்து பார்த்த கூட்டத்தை இப்பொழுதுதான் பார்க்கிறோம் என்று நீங்கள் சொன்னால் நான் சொன்னால் என்ன ஆமா கார்கள் சொன்னால் அதிமுக சொன்னால் கூட ஒரு சார்பாகிவிடும் சரி அது சொன்னவர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் சொன்னதையும் எடுத்து அவர் சேம் சைடு கோல் என்று போடுபவர்கள் இன்னமும் உண்டு ஊடகத்துல நல்லா கவனிக்கணும் அப்போ உத்து கவனிச்சிங்கன்னா ஒரு சிறுபான்மையினர் பிரிவு தான் எதிராக பேசி கொண்டிருப்பதை சரி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யாருக்கு எதிராக பேசி கொண்டிருந்தார்களோ அதை தொடர்ந்து செய்கிறாங்களே தவிர அவர்களுடைய செல்வாக்கு தான் நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறீர்களே தவிர உள்ளபடியே என்ன சேர்ந்து செயல்படுவது என்ற விஷயங்கள் தான் மேலோங்கி போய்கொண்டிருக்கிறது அதாவது டாமினேட்டிங் ட்ரெண்ட் டெவலப்பிங் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அரசியலிலும் அது வரும் அதனால் இன்றைக்கு செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய போக்கு என்பது பிரிந்து நிற்பது என சேர்ந்து நிற்ப செல்வது என்பது வளர்ந்து வரும் போக்கு என்பதாகத்தான் செய்திகள் நமக்கு கிடைக்கும் எஸ் தமிழ்நாட்டிலிருந்து முக்கிய பிரமுகர் என அங்கே வந்து மோடிக்கு நெருக்கமானவர் அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர் என்ன பெரிய அளவுக்கு இந்தியாவினுடைய அரசு இயந்திரத்திலேயே ஒரு பிரிவில் வந்து பொறுப்பில் இருந்தவர் மீண்டும் ஒரு பொறுப்புக்கு வந்தவர் அவர் வந்து போய் சந்திச்சிருக்கிறார் மூணு நாள் முன்னால் இணை அமைச்சர் என் கே சிங்க என் கே சிங்க சந்தித்து இங்கே வந்து என்ன நிலமைன்னா சசிகலாவுக்கு பின்னால் கூடிய தமிழ்நாடு என்பதுடன் இணைந்தால்தான் அதிமுகவுக்கும் பலன் பாஜகவுக்கும் பலன் என்பதை எடுத்து சொல்ல அப்படியான்னு கேட்ட என்கே சிங் என்கே சிங் சாதாரண அழிஞ்சு சொல்ல முடியாது முப்படை தளபதியாக இருந்து என்ன ராஜபக்சே இடமே கூட விருது வாங்கி அவ்வளவு முக்கியமானவர் அப்புறம் இப்போ வந்து இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் இல்லையா என்ன அப்படிப்பட்டவர் ஐ வில் டாக் டு பழனிசாமி அண்ட் சசிகலா என்று சொன்ன செய்தி நமக்கு கிடைக்குது சரி சரிதானா அதை அடுத்து ராஜக விரும்புது சசிகலா அதிமுக ஒன்று அதிமுகிறீங்க நான் வந்து செய்தியாதான் செய்தியா எதுவுமே முடிவுக்கு வர வரமா சார் அப்போது ஸ்மிருதி ராணிட்ட அப்படியே போய் ப சந்திக்கிறார் வேற எதுக்கு அப்போ சொல்றாரு அவங்க ஐ வில் ரேஸ் திஸ் இந்த பார்லிமெண்டரி பார்ட்டி ஆஃப் பிஜேபி அதை அடுத்து அவர் என்ன பண்ணுறாருனா மறுநாள் தற்செயலா ராஜ்நாத் சிங்கை வேற விஷயத்துக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல சரி அப்படின்னு சி டி ரவியை சந்திக்கிறார் யார் அவர் சி டி ரவி சரி தமிழக பொறுப்பாளர் தமிழகத்துக்கு பாஜக பாஜக பொறுப்பாளர் அவர்கிட்ட போய் சொன்னோன்ன நீங்கள் மட்டும் தாங்க தமிழ்நாடு பாஜகவில் தைரியமாக வந்து உள்ள நிலைமையை சொல்கிறீங்க இதை சொல்லுங்க மேலே தலைமைட்டை ஏன்பதாக சொல்றாரு போதுமா அதே போல் அடுத்து என்னன்னு சொன்னால் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அமைப்பு செயலாளர் என்பதுனால் எங்கேருந்து வந்திருப்பாங்க என்ன நாக்பூரினுடைய பிராட்டப்பில் வந்திருப்பாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா நாகபுரியினுடைய என்ன வளர்ப்பில் வந்திருப்பாங்கன்னு அர்த்தம் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் இருப்பாங்க அமைப்பு செயலாளராக அதுதான் பாஜக அதில் யார் இருக்கா சந்தோஷ்ஜி அப்படிங்கிறாரு அது என்னங்க ஏன்னா பிஎன் சந்தோஷ் அப்படின்னு கூட இன்னொருத்தர் சொல்லுவாங்க அவர் யார் யா தான் அப்போ அவர் தான் தீர்மானிப்பவர் அவர்கிட்டையும் போய் சொன்னேன்னு இவர் சொல்ற புரிதுங்களா சொல்பவர் வந்து என்ன ஓபிஎஸ் சமூகத்தைச் சேர்ந்தவரோ வி கே சசிகலா சமூகத்தைச் சேர்ந்தவரோ இல்லை பிறமுக்குலத்தோரை சேர்ந்தவரோ அல்ல புரியுதுங்களா அப்போது வேறு சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆனாலும் கூட அவர் அவர் தான் பார்த்ததை படித்ததை எடுத்து சொல்லியிருக்கிறார் மேலே என்ற செய்திகள் தான் மூன்று நாட்களாக வரும் செய்தி என்பதனால் சரி இது சேர்ப்பை நோக்கித்தான் செல்கிறது என்ற செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சரி இணைப்புன்றதுதான் சாத்தியமா இருக்கும் அப்படிதான் செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு டி எஸ் எஸ் மணி சார் வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்